முற்பிதாக்களினுடைய நாட்களில, அதாவது விசுவாசிகளுடைய நாட்களில், ஆபிரகாமிலிருந்து எடுத்துக்கொண்ட முற்பிதாக்களின் நாட்களில், பின்பு ஆகமங்கள் எழுதப்பட்டது, பின்பு தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. அந்த நாட்களிலும் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு முன்பாக என்ன வைத்தாரு, ஜீவனையும் மரணத்தையும் அவர் வைத்தார். எரேமியா 21:8 வாசிக்கிறேன். எரேமியா 21:8, பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மாறாத ஒரு சுவிசேஷமாய் காணப்படுது இது. ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொன்னதான அதே சுவிசேஷ வார்த்தை, அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மனிதனுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் அவர் வைத்து, ஜீவ வழியை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தையும் அவர் சொல்றாரு. அப்ப அந்த சுவிசேஷம் என்பது மாறாததாய் காணப்படுது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுக்குள்ளதான் சுவிசேஷம் என்றால் அல்ல, புதிய ஏற்பாட்டுக்குள்ள சுவிசேஷத்தினுடைய ரகசியம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதி முதல் மறைந்திருந்த சுவிசேஷத்தினுடைய ரகசியம் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டது அல்லது வெளியரங்கமானது. இதுதான் உண்மையை ஒழிய சுவிசேஷம் என்பது புதிதல்ல. வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து, மனிதனை உண்டாக்கினதிலிருந்து ஆண்டவர் அவனுக்கு முன்பாக நற்செய்தியை வைத்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவன் தெரிந்து கொண்டதோ வேறு வழியை அவன் தெரிந்து கொண்டான். பின் நாட்களிலும் ஆண்டவர் வைத்தார் அதே காரியத்தைதான். பாத்தீங்கன்னா சிலர் மாத்திரமே தெரிந்து கொண்டார்கள். ஜீவ வழியை சிலர் தேடினாங்க, விசுவாசிச்சாங்க, காத்திருந்தாங்க, அதை கண்டார்கள். ஹல்லேலூயா.